Hi all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து TNPSC group 1 mains கான டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ங்க. அத பத்திங்கற ফুল டீடைல் வந்து एक्सप्लेन பண்ண போறேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 130 டேஸ்க்கான பிளான். ஓகேங்களா, ஏன் இதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் முடித்தவங்க வந்து கையோடு எப்படினாலும், நான் ஆல்ரெடி அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இந்த மாதிரி குரூப் அண்ட் மெயின்ஸ் வந்து படிங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிமினரி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 135 ப்ளஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க. எனக்கு ஷியூராக தெரியல, நான் வந்து ஓரளவு சேஃபர் சைடாக இருக்கூட நினச்சி சொல்கிறேன். சில பேர் 140 ப்ளஸ்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் ஓரளவு நம்ம கான்ஃபிடென்ட்டாக நல்லா பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, உங்களுடைய குரூப் அண்ட் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராப்பர் பிளானை வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். டெஸ்ட்ரிஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்து இருக்குது, பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பாக நான் தமிழ் மீடியம்க்கான பேட்சும் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் அண்ட் மார்ச் 8 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், ஜூலை 16th வந்து முடியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 130 டேஸ், தட் இஸ் ஒரு 127 நாளுக்கான ஒரு பிளானாக வந்து இதை கொண்டுட்டு வந்திருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட் வந்து இருக்க போகுதுங்க. ஃபார் யூனிட்ஸ் வந்து 3 டேஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஃபார் ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இது எப்படி இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இதோடைய PDF உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணியும் பாருங்கள். நான் பின்னாடி போக போக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிலாம் வந்து சிலபஸ் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கனால 3 யூனிட்டாக வந்து பிரித்து உங்களுக்கு நான் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருப்பேன். சோஷியல் இஷ்யூ, மென்டல் எபிலிட்டி அண்ட் தமிழ் சொசைட்டி, என்விரான்மெண்ட், ஜியாகிரஃபிலாம் கம்பேரிங் இந்த ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமியை விட கம்மியாக இருக்கனால சிலபஸை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து மொத்தமாக 6 சப்ஜெக்டில் 12 டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ யூனிட் வைஸ் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 + 9 21 டெஸ்ட்டாக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பாருங்கள் 9 யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்குது. ஐ மீன் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும், பாலிட்டி ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், அந்த மாதிரி மொத்தமாக வந்து 9 சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 9 சப்ஜெக்ட்டுக்குமே 9 யூனிட், அந்த ஃபுல் யூனிட்டுக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து 3 பேப்பர் வைஸ் டெஸ்ட், தட் இஸ் லைக் ஒரு பேப்பரில் 3 யூனிட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த யூனிட்டை இருக்க மாதிரியும் வந்து உங்களுக்கு 3 ஃபுல் டெஸ்ட்டும் வந்து நடக்கும். கடைசியில் 3 ஃபுல் டெஸ்ட், தட் இஸ் லைக் ஒரு பேப்பர் வைஸாக இருக்க ஃபுல் டெஸ்ட் நடக்கும், அது இல்லாமையும் உங்களுக்கு 3 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ டோட்டலாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 45 டெஸ்ட்டு கவர் ஆகுங்க. இதை தாண்டி சீரியஸாக வெளியே எதுவுமே போகாதுன்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமா உங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும்னா, டீட்டெயில் வேர் டு ஸ்டடி PDF கிடைச்சிடும், ப்ரீமியம் வீடியோஸ் ஆன் ஈச் சப்ஜெக்ட். இது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு குரூப் ஒன் மெயின்ஸ்னால் என்னன்ற மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ட்ரி வீடியோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எப்படி க்வெஸ்சனை ஹேண்டில் பண்ணணும்னு நானே கைப்பட எழுதின ஆன்சர் ரைட்டிங்கை வச்சு உங்களுக்கு சாம்பிள் ஆன்சர் ரைட்டிங்கை சொல்லி கொடுக்குற மாதிரியான ப்ரீமியம் வீடியோ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுப்போம். அதுக்கப்புறம் எம்டி ஆன்சர் ஷீட், நீங்கள் மல்டிபிள் காப்பிஸ் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்க்கான PDF, ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷனுக்கான PDF, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீடைல் எவாலுவேஷன் வித் பர்சனல் ஃபீட்பேக் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே சில டெட்லைன் கொடுப்பேன், அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே நீங்கள் அனுப்புகிறப்போ உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் ப்ராப்பர் ஸ்கெடியூலாக கரெக்டாக முடிக்கிற மாதிரி ஒரு என்டையர் பேட்சாக வந்து இந்த பேட்ச் வந்து இருக்க போகுது. இதோடைய ப்ராசஸ் வந்து எப்படி ஆகும்னா, நீங்கள் வந்து என்ரோல் ஆகிட்ட பின்னாடி உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுப்பேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி மெட்டீரியலை ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்கான அந்த கம்ப்ளீட் ஆக்சஸ் பண்ணுற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெமோவாக நம்மளுடைய மொபைல் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கான ஆல் மெட்டீரியல் அண்ட் கம்ப்ளீட் ப்ராசஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்பில் தான் வந்து என்டையர் மெட்டீரியலுக்கான ஆக்சஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் PDF எல்லாமே வந்து எவாலுவேஷனுக்கு ஷேர் பண்ணுறது டெலிகிராம் பாட்டில் வந்து இருக்கும், அது எப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பின்னாடி நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருவேன். அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே முடிக்கிறதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கும், அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டை எழுதி அனுப்பினாதான் உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணி தர மாதிரி. இப்போ நீங்கள் டெஸ்ட் 1 வந்து கொடுக்குறீங்கன்னா டெஸ்ட் 2 எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெஸ்ட் 1க்கான எவாலுவேஷன் வந்து வந்துடும். இந்த விஷயத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. தென் ப்ரீமியம் வீடியோஸ்னால் என்னென்னா இன்ட்ரோடக்ட்ரி வீடியோ இருக்கும், இல்லை சீக்ரெட் பற்றி பேசியிருப்பேன், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், செப்பரேட் வீடியோஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து எப்படி ஆன்சர் எழுதணுன்ற
பண்ணுறதுக்கான சாம்பிள் ஆன்சர் ரைட்டிங் எழுதின பிடிஎஃபும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி வீடியோவும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் எப்பப்போ தேவைப்படுமோ, தட் இஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, மினர் டு ஈஸியாக ப்ரிப்பரேஷன் அண்ட் டு ரிமூவ் ஆல் தி ஃபியர்ஸ் ரிகார்டிங் மெயின்ஸ். ஓகேங்களா, இதுக்காக தான் மெயினாக அது கொடுக்குறது. அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸுடைய காஸ்ட் வந்து 2999 வந்து இருக்குங்க. பிகாஸ் 45 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட 4.5 மாதம்க்கான ப்ரிப்பரேஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஓல்டு மெயின் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2499 வந்து பே பண்ணால் போதும். இல்லை ஓல்டு பேச்சுலருக்கு ப்ரிலிமினரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2799 வந்து பே பண்ணால் போதும். ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கால்ஸ் வந்து வேண்டாம், நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணால் போதும். 9790360921 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டைரக்ட் பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இதெல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த கூகுள் பே லிங்க்கு இல்லை பேடிஎம் லிங்க் வச்சு இல்லை யூபிஐ ஐடி வச்சு கூட பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு ஆப் லாகின், நம்மளுடைய மொபைல் ஆப் இருக்குது இல்லைங்களா, அந்த மொபைல் ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்மளுடைய மொபைல் ஆப்பை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் இல்லை வந்து ரெண்டுமே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குன்னா கூட லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோடைய ஆப் லாகின் மொபைல் நம்பரும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டு அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஐ மீன் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேங்களா, இல்லை டேரெக்டாக நான் ஆன்லைனே போயிட்டு பே பண்ணணும்னு நினச்சாலும் குரூப் அண்ட் மெயின்ஸ்க்கான இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த லிங்கில் போயிட்டு டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சேம் நம்பரில் லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்சஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய போன குரூப் ஒன்ல எப்படி நடந்ததோ, இப்போ வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரினா 100 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூவும் 100 மார்க்குக்கு இருந்தது. ஆனால் பின்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து 50 மார்க்குக்கு இருந்தது. நமக்கு தெரியும் ஒவ்வொரு பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்குக்கு இருந்துச்சு. ஸோ அந்த லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன்ல எப்படி மார்க் அலோகேஷன் வந்து இருந்ததோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். பட் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக நான் கண்டக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 250 மார்க்காக வந்து இருக்கும். ஸோ நம்ம குரூப் ஒன்னுக்கு என்ன பேட்டர்ன் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறோங்களோ அதே பேட்டர்ன் படி இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதை என்டையராக கவர் பண்ண பின்னாடி ஒரு பேப்பர் ஒன்னுக்கான யூனிட் 1, 2, 3க்கான ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் யூனிட் வைஸும் படிப்பீங்க, ப்ராப்பர் ரிவிஷனும் இருக்கும். அந்த மூணு டெஸ்ட்டும் ஐ மீன் மூணு சப்ஜெக்ட் படிச்ச பின்னாடியும் ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் இருக்கும். இந்த ஸ்கெட்யூலில் டவுன்லோட் பண்ணுங்கள், நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ப்ராப்பராக நடுவில் ரிவிஷன் கொடுத்து 21 யூனிட் வைஸ் டெஸ்ட்டு கொடுக்குறப்போ இதை தாண்டி இந்த 4 மந்த் ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா இதை தாண்டி நம்ம வெளியே வர எதுவுமே பண்ண வேண்டாம். இதை விட ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்யூல் போட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பார்த்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி 100 மார்க்குக்கு வந்து இருக்குங்களா, தென் அதுக்கப்புறம் அந்த இந்தியன் பாலிட்டி முடிஞ்ச உடனே அதில் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். தென் அதுக்கு அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோமா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு 75 மார்க் இருக்கும். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ் சொசைட்டி, தமிழ் சொசைட்டி மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஆன்சர் கீ அண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தமிழ்லே வந்து அட்டன் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு 75 மார்க்குக்கு இருக்கும். அது முடிஞ்ச உடனே பேப்பர் 3க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் இந்த பேப்பர் 3 இருக்க யூனிட் 1, 2, 3 முழுசாக இருக்க மாதிரி இன்னொரு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஜியாகிரஃபி உங்களுக்கு 75 மார்க்குக்கு, என்விரான்மெண்ட் 75 மார்க்குக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட், தென் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு. இது எல்லாத்துக்கும் தனித்தனியே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இல்லாமல் என்டையராக சேர்த்துன மாதிரியும் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபுல் டெஸ்ட். அதில் உங்களுக்கு பேப்பர் 1 இருக்க தமிழ் எலிஜிபிலிட்டியும் இன்க்ளூட். ஒன்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துட்டு ப்ராப்பராக நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸும் வந்து நான் கொடுத்துருவேன். அது ஃபுல் டெஸ்ட் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த பேப்பர் 1 ஃபுல் டெஸ்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபுல் டெஸ்ட் நடக்கும் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு 4 டேஸ் வந்து டைம் கொடுத்துருப்போம். இப்போ பாருங்கள் 27, 28, 29, 30 4 நாள் லைனாக நடக்கும். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி ஒரு நாள் கடிச்சு ஒரு நாள்ன்ற மாதிரி லைனாக வைக்கிறாங்களோ அதே பேட்டர்ன் தான் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 3 ஃபுல் டெஸ்ட். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸ் வந்து 16th July அப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும். கிட்டத்தட்ட 127 டேஸ் தட் இஸ் ஒரு 130 டேஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது முடிக்கிறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி, ஓகே குரூப் அண்ட் மெயின்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்
பண்ணணுன்ற ஓவரால் கைடன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பிகினராக இருந்தாலும் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி வந்து நான் கண்டிப்பாக கொண்டுட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த பேட்சை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இந்த டைமில் கொண்டுட்டு வந்திருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் திஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.